இப்போ உங்களுக்கு ஜுரம் வருது, முதல் நாள் வரும்போது ஒரு பாராசிட்டமால் எடுத்துகிட்டு வீட்லேயே இருக்கலாம். ஜுரம் கண்டினியூஸாக இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்குன்னா கோவிட் வைரஸ் திடீர்னு போயிடுமா? கோவிட் வைரஸ் வந்து திடீர்னு போகாது, நம்ம கூட தான் இருக்கும். கோவிட் வைரஸ் மாதிரி கோவிட் வந்து ஒரு யாருக்கு மைல்டாக இருக்கவங்க அவங்க தான் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ரொம்ப சிக்காக இருக்கவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ மைல்டாக இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிப்போம், சில நர்சஸ் டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, நான் அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால் கோல்டு பிடிச்சிது. ஐஸ்கிரீம்லாம் கோல்டு பிடிக்காது. அந்த காலத்தில் மாதிரி தண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு குடத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாள் வச்சு குடிக்கிறது இந்த டைமில் ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் கேன் வாட்டர் மாதிரி எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் வரும், இந்த கோவிட் வைரஸ் திடீர்னு போயிடுமா? கோவிட் வைரஸ் வந்து திடீர்னு போகாது, நம்ம கூட தான் இருக்கும். கோவிட் வைரஸ் மாதிரி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கோவிட் பார்க்குறோம், ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஆப்ரிக்காவில் பெருசாக அந்த எபோலா வைரஸ் ஒரு உலுக்கிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் இந்த ஜிக்கா வைரஸ் சவுத் அமெரிக்கா உலுக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வைரஸஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட பாப்புலேஷன் பெருகுது, ஸோ நம்ம அவங்களோட என்விரான்மெண்ட்குள்ளே போகிறோம். அது அவங்களும் சர்வைவ் ஆகணும், இந்த வைரஸஸ்லாம் அவங்களும் அடாப்ட் ஆகிட்டு நமக்குள்ளே வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட், இதுக்கு எப்படி தடுக்கிறதுக்கான வழிகள், இதோட வேக்சினேஷன்லாமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆல் த கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் அண்ட் WHO. ஸோ இது ஒரு அடாப்டேஷன், நம்மளும் அதுங்களோட வாழ பழகிதான் ஆகணும். இப்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உணவு சாப்பாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ கரெக்ட் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். இரண்டாவது, இப்போ நமக்கு யாருக்காச்சும் வீட்டில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அவங்கள தனியாக இருக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு வரவருக்கு பேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் தனியாக இருக்கணும். அவரும் நம்மளும் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் ஒரே பெட்டில் இருக்கும்போது லைனாக ஒருத்தருக்கா வரும். ஸோ இந்த தனிமைப்படுத்துதல்ங்கிறது பல வருஷ கணக்கெலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது தான், இப்போ நம்ம மறந்துடுறோம். நமக்கு இப்போ வீடுகள் எல்லாம் குட்டியாகும் போது இந்த ஆஸ்பெக்டே போயிடுது. மூணாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல வேக வச்ச சாப்பாடாக இருக்கணும். ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு குறைக்கணும். தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியாக இருக்கணும், அதுவும் இம்பார்ட்டண்ட். நாலாவது, தடுப்பூசிகள் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தணும். இது எல்லாமே எதுக்கு முக்கியமாக தேவைன்னா, ஏதாவது கிருமிகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கிருமிகள் வராமல் இருக்கவே முடியாது, வரும்போது நமக்கு அதனால் வர ஆபத்து குறைக்க தான். இப்போ எந்த ஜுரம் வந்தாலுமே தொத்து வியாதியால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொற்று வியாதிங்கும் போது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவுகிற வியாதி தான் தொற்று வியாதியும்போம். அது மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால பரவலாம், இல்லை இப்போ பேதி மாதிரி நோய்கள் கை கழுவதால், பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க கை ஒழுங்காக கழுவியிருக்க மாட்டாங்க, வந்து டயர்டாக படுத்துருவாங்க, நம்ம போய் அவங்கள கையை பிடிப்போம், சாப்பாடு ஊட்டி விடுவோம், அப்போ நமக்கு பரவும். தொடுவதால் பரவுது, அப்புறம் இரும்பல் சளி வரும், பக்கத்தில் நிற்கும் போது சுவாசத்தால் பரவுது. ஸோ எந்த ஒரு நோய் வந்தாலுமே ஒருத்தர்கிட்டருந்து அடுத்தவருக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபீவர் மூலமாக வர நோய்கள். அப்படி வரவங்களை எப்போவுமே தனிமைப்படுத்தணும். இப்போ வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களுக்கு இதனால் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது, எனிபடி ஏற்காச்சும் ஃபீவர் வந்தால் ரிவர்ஸ் குவாரண்டைன் போடணும். அந்த வயதானவர்களை தனிமைப்படுத்துங்க, இல்லை இந்த பேஷண்ட்டை தனிமைப்படுத்துங்க. தனிமைப்படுத்துதுங்கிறது அவங்களுக்கு தனியான ஸ்பேஸ், அவங்க டாய்லெட் போன் வந்தால் அந்த இடம் க்ளீனாக இருக்கணும். இப்போ அவங்களுக்கு ஆஃப் கோல்டு இருந்தால் ஒரு மாஸ்க்கை போட சொல்லுங்கள். பேதி இருந்தால் போயிட்டு வந்து சோப்பு போட்டு கழுவணும். தூரத்துலேருந்து கொடுங்க, ஒரே பெட்டை யூஸ் பண்ணாதீங்க. பிளாங்கெட் டவல்ஸ் எல்லாம் தனியாக இருக்கட்டும். இதெல்லாம் இந்த பேசிக் ஹைஜீன் யூஸ் பண்ணாலே பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா இப்போ என்ன பார்க்குறோம், ஒருத்தருக்கு வீட்டில் வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொருத்தர், அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னொருத்தர், இது வந்து ஒன்றா உட்கார்றதுனால, ஒரே தட்டில் சாப்பிட்றதுனால, ஒரே டவலை யூஸ் பண்ணுறதுனால தான் முக்கியமாக வருது. அதை முதல்ல நிறுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஜுரம் வருது, எப்போ டாக்டரை பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு ஜுரம் வருது, முதல் நாள் வரும்போது ஒரு பாராசிட்டமால் எடுத்துகிட்டு வீட்லேயே இருக்கலாம். ஜுரம் கண்டினியூஸாக இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இந்த ஜுரம் எதிலான வேணால் இருக்கலாம், இது ஒரு சாதாரண வைரல் ஃபீவராக இருக்கலாம், இந்த கோவிட் டெங்கு மாதிரி மோசமான வைரஸாக இருக்கலாம், இல்லை இது வந்து டைஃபாய்டாக இருக்கலாம், இல்லை இதே வந்து வேறு பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்ம உங்களால் நீங்களாக டிசைட் பண்ண முடியாது. டாக்டர் உங்களை பார்ப்பாங்க, அவங்களும் சில டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது, சில டெஸ்டிங்கு கேட்பாங்க. முதல் நாளே யார் போகணும்? கர்ப்பிணிகள், உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் முதல் நாளே போகணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜுரம் அதிகமாகிறது கூட அவங்க உடம்பு தாங்க முடியாமல் போகலாம். அவங்களுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸாக சாதாரண ஒரு மனுஷன் 48 hours வரைக்கும் ஒரு பாராசிட்டமால் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் பெரிய ஆபத்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை இந்த ஜுரத்தோடு ஒன்றுமே முடியல, எதுவுமே தங்களை வாந்தி எடுத்துகிட்டே இருக்கேன், என்னால் எதையும் சாப்பிட முடியல, மயக்கமாக இருக்குது, சுயநினைவு எழுந்து போச்சு, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன், உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்.
48 hours வெயிட் பண்ண சொன்னது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான். இது வந்து ஹாஸ்பிட்டல் மேலே படையெடுப்பதை தடுப்பதற்கு தான். ஃபீவர் வந்தவொடனே தனியாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை. அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நான் வேலைக்கு போவேன், எல்லாரோடையும் மிங்கல் ஆவீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். மொத காலத்துலேருந்தே நம்ம ஊரில் கை வைத்தியம்னு ஒன்று இருக்குது. கை வைத்தியம்னா கொஞ்சமாக ஜுரம் தான், நம்மளாக ஏதாவது பண்ணிப்போம், சில சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இது நிறைய தடவை நாங்களுமே இதை வேணான்னு சொல்கிறதில்ல. ஒரு சாதாரண கோல்டு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளில் சரியாக போய்னு விட்டுடுவோம். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு எபிடமிக் இருக்குது, இது பல வர பேருக்கு பரவும். நம்ம ஓப்பன் அவுட் பண்ணிட்டோம், எல்லோரும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கோவிட் மாதிரி டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, உங்கள் குடும்பத்தினருக்கும் முக்கியம், மற்றவங்களுக்கும் முக்கியம். ஸோ இப்போ உங்கள் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், கோவிட் வந்து ஒரு யாருக்கு மைல்டாக இருக்கவங்க அவங்க தான் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ரொம்ப சிக்காக இருக்கவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ மைல்டாக இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிப்போம், வெளியே போயிட்டே இருப்போம், பலவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். செகண்ட், மைல்டாக ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் சிக்காமும் ஆகலாம். ஸோ டெஸ்ட் பண்ணிக்கிறது இந்த சமயத்தில், ஸ்பெஷலி இந்த பேண்டமிக் டைமில் ரொம்ப முக்கியம். ஸோ கை வைத்தியத்தை நம்பி நிறைய நாள் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ டயட்டில் திருப்பி திருப்பி ப்ரோட்டீன் பேசுகிறோம். ஏன் இவ்வளோ பேசுகிறோம்னா, நம்ம டெவலப்மெண்ட் ஆக ஆக நம்ம டயட்டில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் குறைஞ்சிட்டே போகுது. நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ரிஃபைண்ட் ஆக ஆக ஃபைபரும் ப்ரோட்டீனும் டயட்டில் குறையுது. இது குறையும் போது நமக்கு வந்து ஒபீசிட்டி அதிகம் வரும், சக்கரவியாதி அதிகம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். இட் ப்ரொடியூசஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த குரூப்போட எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருக்கும். ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் வஸ்து. அது கம்மியாக ரொம்ப நாளாக சாப்பிடும்போது உங்களோட எதிர்ப்பு சக்தி ஓவராலாகவே கம்மியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் இப்போ நிறைய பேர் ஓபிக்கு வருவாங்க, ஈவன் சில நர்சஸ் டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, நான் அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால் கோல்டு பிடிச்சிது. ஐஸ்கிரீம்லாம் கோல்டு பிடிக்காது, அதில் கிருமி இருந்தால் தான் கோல்டு பிடிக்கும். கோல்டு வந்து ஒரு வகையான கிருமியால் வர்றது. சில பேருக்கு அலர்ஜி ஆகும். இப்போ எனக்கு சில பேருக்கு என்ன இருக்கும், வேகட்டோனிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏசி ரூம்லேருந்து வெளியே போனவொடனே தும்பல் வரும், ஏசிக்குள்ளே வந்தவொடனே தும்பல் வரும். அவங்களுக்கு வர ரியாக்ஷன் அவங்களோட நேசல் மியூக்கோஸெல்லாம் அந்த டைமில் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே தும்பல் வந்துடும். ஸோ நீங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால, ஒன்று அந்த ஐஸ்கிரீம் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இடத்துல யார்கிட்ட இருந்தோ பிடிச்சிருக்கணும், அப்படி தான் கோல்டு வரும். ரெண்டாவது, சில சமயம் சொல்லுவாங்க, நான் மழையில் நனைஞ்சிட்ட பிறகு குளிர் வரலாம், அந்த தண்ணியால் ப்ராப்ளம் வரலாம். மழையில் நனைஞ்சு வேறு கிருமிப்படாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வந்துடாது. இந்த வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சரில் பாடி ரியாக்ஷன் இருக்கும், அது இமீடியட்டாக இருக்கும். அந்த இமீடியட் பார்ட்டை தாண்டி ரெண்டு நாள் கழிச்சு வந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ இன்ஃபெக்ஷன் தான் பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஐஸ்கிரீம் கடையிலையும் இருக்குது, நம்ம வீட்லேயும் இருக்குது, நம்ம நடக்கிற ரோட்லேயும் இருக்குது, எங்கேருந்து வேணால் பிடிக்கலாம். இப்போ கேன் வாட்டர் குடிக்கிறது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு கொஞ்சம் பணம் கூட ஒதுக்கி வச்சு கேன் வாட்டர் வாங்குறாங்க. ஏன்னா ஐடியா என்னென்னா, கேன் வாட்டர் சேஃப் அப்படின்ட்டு. சில மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாட்டர் ஃபில்டர் இருந்தாலும் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு. கேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுக்குறது. இந்த சுத்திகரிக்கப்படுதலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது அகெயின் இன்ஃபெக்ட் ஆகிடுது. ஸ்டோர் பண்ணுற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் இன்ஃபெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்து நீங்கள் ஒரு தம்ளரில் ஊற்றி ஊற்றி குடிக்கும் போது அது இன்ஃபெக்ட் ஆனாலும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வாட் இஸ் பெஸ்ட், அந்த காலத்தில் மாதிரி தண்ணி எடுத்திங்கன்னா ஒரு குடத்தில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாள் வச்சு குடிக்கிறது தான் இந்த டைமில் ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் கேன் வாட்டர் மாதிரி ரொம்ப ஸ்டெர்லைஸ்ட், இந்த ரொம்பவே சுத்தமான நீர் யாருக்கு வேணும், அதுவும் பர்ஃபெக்டாக பார்த்துவாங்கன்னா ரொம்ப சிக்காக இருக்க சில பேருக்கு தேவைப்படலாம். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க. ரெகுலர் பாப்புலேஷனுக்கு இந்த ஸ்டெர்லைஸ்ட் வாட்டர் தேவையே இல்லை. நமக்கு 3 நிமிஷம் கொதிக்க வச்ச தண்ணியை குடித்தாலே போதும், இல்லை ஒரு சாதாரண ஃபில்டர் போட்டு குடித்தாலே போதும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும், ஃபீவர் வந்தால் தயிர் சாப்பிடக்கூடாது, ஃபீவர் வந்தால் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்போ டெங்கு காய்ச்சல் இருக்க சமயத்தில் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம், தண்ணி நிறைய எடுத்துக்கணும். யாருக்கு ஜுரம் வந்தாலும் நம்ம எடுக்கிற நீரை லிக்விட்ஸை டபுள் டைம் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேக்கும் பண்ணது எடுக்க முடியும். சாதாரணமாக 1.5 லிட்டர் குடித்தா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ எப்படி குடிக்க முடியும், ஜூஸஸ் எல்லாம் எடுக்கலாம், இளநீர் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், இது எல்லாமே நீர் சத்து, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டு கோல்டு வராது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தயிர் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதில் வேறு ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டயரியான்னு அட்மிட் பண்ணும்போது ப்ரோபயோட்டிக் டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க. பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் எங்கேருந்து வரும்னா தயிர், அதுவும் வீட்டில் செய்கிற தயிர். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் செய்கிற தயிர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிருமி போட்டு எடுப்பாங்க. வீட்டில் செய்கிற தயிரை திரும்பி திரும்பி ஊற்றும் போது பல வகையான கிருமிகள் உள்ளே போய் அது தயிராக மாறும். இது நம்மளோட கட்டுக்கு ரொம்ப நல்லது. கட்டில் சில ஆர்கானிசம், நம்ம உணவு பையில் சில ஆர்கானிசம் எப்போவும் இருக்கும், அது நமக்கு சில இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஒரு பேதி மாதிரி நோய் வரும்போது அந்த இதெல்லாம் வெளியில் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ கேர்டு எடுக்கும்போது இந்த விதத்தில் ரொம்பவே நல்லது. ஸோ பேதி இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி ஜுரம் இருக்கும்போதும் சரி, கேர்டு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எடுக்கணும்.